நான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஆசை. அதனால என்னோடய முகத்தை தேடி எடுத்துக்கிறேன். கோயில் என்னோட சொன்னதில்ல, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய் கணேஷ். என்னுடைய கோயில் தான் இது, குலதெய்வ கோயில். இங்கே வரும்போது தான் முன்னையெல்லாம் வந்து இறைவனை பற்றி புரியறதுக்கு முன்னாடி எனக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணும், மற்றவங்க கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் தோணும், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் தோணும். ஆனால் எனக்கு இறைவனை பற்றி புரிஞ்சதுனால கேட்டுக்கு வெளியே இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்குது. முன்னையெல்லாம் இங்கே வரும்போது இந்த மாதிரி கேட்டு பூட்டி இருந்துச்சுன்னா, கேட்டை பூட்டி வச்சுருக்காங்களே அப்படி இப்படின்னு பயங்கரமாக வருத்தமாக இருக்கும், கோவம் கோவமாக வரும். ஆனால் இப்போயெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல தான் உட்காந்து கீழே உட்காந்து தியானம் பண்ண போகிறேன், வாசலில் உட்காந்து. ஆனால் மன சந்தோஷமாக தான் இருக்குது. இறைத்தன்மை எங்கே இருக்கும்போதும் அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷமாக இருக்குமே ஒழிய சந்தோஷம்லாம் போகாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் எங்களுடைய குலதெய்வ கோயில். நாங்கள் பார்க்குறீங்கள ஒரு விநாயகர், அப்புறம் இந்த பக்கம் அம்மா, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சிவன் பார்வதி. இவங்க நவகிரக மூர்த்திகள் ஏற்கனவே உங்களுக்கு வழிபடுத்த காமிச்சிருக்கிறேன். இது வந்து என் செல்லக்குட்டி அரச மரம், எங்களுடைய செலவிச்சனே சொல்லலாம். ரொம்ப வருஷமாக இருக்கிறது, நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இருக்கார்ல, சிறப்பில் பெயிண்ட் போட்டு, அவர் வந்து கருப்பு கருப்பர் சுவாமி. எல்லாரையும் பார்த்தாச்சு, இப்போ உட்காந்து தியானம் பண்ணிட்டு கிளம்புவோமா? நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய் கணேஷ். நன்றி, வணக்கம்.